பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேரணுமா? நான் சொல்கிற எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். 100% நான் கேரண்டி. கோல்டன் சன் டிவி நேயர்களுக்கு பரிகார ஜோதிடர் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியின் அன்பான வணக்கங்கள். ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்திருக்காங்க, ஒரு சின்ன மனஸ்தாபம் வருத்தம், இவங்க வீட்டை விட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, அப்படி இல்லைனா இவர் கோவிட்டு வெளியூர் போயிடுறாரு, என்ன செய்கிறது? கணவன் உபயோகித்த ஒரு கைக்குட்டை இல்லைனா ஒரு பனியன் இல்லை ஒரு சட்டை, இது ஏதாவது ஒன்று எடுத்துங்க. அதில் தான் ஒரு சூட்சுமே இருக்குது. அந்த சட்டையை எடுத்துக்கிட்டு எண்ணி 27 கொண்டக்கடலையும் அதில் வைங்க. ஓகேவா? வச்சு அதை மடித்து பெருசாலாம் வேண்டாம், சின்ன பீஸ் போடும், ஒரு உள்ளங்கையளவு பீஸ், அந்த 27 கொண்டக்கடலையை மடிக்கிற அளவுக்கு ஒரு பீஸை போடுங்க. போட்டு தலவாணிக்கு கீழே வச்சிங்க. வச்சுக்கிட்டு 27 நாள் தூங்குங்க. 27வது நாள் முடிஞ்சு 28வது நாள் கடவுளை வேண்டிக்கிட்டு, கடவுளே என் கணவன் சீக்கிரம் என்னை வந்து சேர வேண்டும் அப்படின்னு 21 முறை நினச்சிங்க. நினச்சிட்டு இந்த கொண்டக்கடலை வச்சுருக்க அந்த கணவனோட ட்ரெஸ்ஸு, அதை கைக்குட்டை சொல்லியிருக்கோம்ல, அதை கொண்டு ஒரு கிணத்துல போட்டுருங்க. அந்த கிணத்து தண்ணியில் கொண்டக்கடலை ஊற ஊற கீழே போக போக உங்கள் கணவன் உங்களை நோக்கி வருவார். சரி சார், கணவனுக்கு சொல்லிட்டீங்க. பொண்டாட்டி கோவிச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா எத்தனை பேர் ஜனகராஜன் மாதிரி எங்கள் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு போகிறவங்க இருக்கான், சாப்பாட்டுக்கு வழிவணும் சார். அப்போ என்ன செய்யுது? நேராக போங்க, அரச மரத்தடி இருக்கும், அங்கே ராகு கேது இப்படி பின்ன மாதிரி சிலை இருக்கும், அதுக்கு வெள்ளிக்கிழமை ராகு வளம் பாலை வாங்கி ஊற்றுங்க. முடிஞ்சால் ஒரு முழம் பூவை வாங்கி வைங்க, கொஞ்சோண்டு சந்தனத்தை தொட்டு வைங்க, அது மேலே ஒரு குங்குமத்தை வைங்க. உங்களுக்கு மந்திரம்லாம் தெரியலனாலும் பரவாயில்ல, ராகு பகவானே கேது பகவானே துர்க்கையம்மா என் மனைவி என்னிடம் வந்து சேரணும் அப்படின்னு ஒரு 7 போடுங்க. கண்டிப்பாக பிரிஞ்சவங்க வந்து சேருவாங்க. சரி சார், கணவன் மனைவிக்கு பிரிஞ்சதுக்கு தான் இதா? அப்போ குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னா என்ன செய்கிறது? குடும்பத்தில் யாராவது பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு போங்க, வெள்ளத்தை தானமாக கொடுங்க. வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு கருப்பட்டியும் இல்லை வெள்ளம் ஏதோ ஒன்று சுக்கு கலந்து பானகம் தயாரித்து அதை வர்ற பக்தர்களுக்கு கொடுங்க. இது உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை சேர்க்கும், வலு சேர்க்கும். நன்றி, வணக்கம்.